ஏன் இந்த வேலை கொடுத்தேன் அப்படின்னா, வேலை கொடுத்தவன் கிரீடத்தை கொடுக்கல, வேலை கொடுத்தவன் கிரீடத்தை கொடுக்கல, மாலையை போடல அப்படி நீங்க நினைக்கலாம். நான் வேலை கொடுத்த எதுக்காக தெரியுமா, அவர் வேடன் விருத்தனாக இருக்க வேண்டும். ஜோதிட அறிவு எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துலலாம் போய் இவர் இந்த வேலை கொண்டு வேட்டையாடி கொண்டு வந்து நம்ம காட்டுப்பாக்கத்தில் வைக்கணும். அந்த காட்டுப்பாக்கத்தில் நான் திருடி போய் திண்டுக்கல்ல சொல்லணும். அதுக்காக தான் மாலையினம் போடவன். ஐயா கிட்ட அடுத்தது ஒன்று சொல்லுங்கய்யா, ஐயா கிட்ட பயிற்சி முடியவுடனே ஒவ்வொரு மாணவருக்கும் ஐயா ஒரு இது சொல்லுவாருங்க, ஒரு தகடும் தாய்த்தும் தருவார், ஒரு தகடும் தாய்த்தும் தருவார். அப்புறம் அடுத்து சொல்லி என்ன சொல்லுவார், இந்த தாய்த்தை போட்டாதான் அந்த தகடு வேலை செய்யும் பாரு. தாய்த்துனா உருண்டையா இருக்காதுங்கய்யா, நம்ம கரப்பா பூச்சி மாதிரி இருக்கும். ஆனா அந்த தகடுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடக்கி வச்சிருக்காரு தெரியுங்களா. அந்த தகடை போட்டாவே கம்ப்யூட்டர்ல படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. பலன் சொல்றதுக்கு மூணு நாள் பயிற்சிங்கிறாரியா, சத்தியமா சொல்றேன், மூணு நாள் நீங்க வர வேண்டாம். பேசிக் ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இப்ப போட்டிருக்காரு, 13:8 வரைக்கும் அப்டேட் பண்ணிருக்காரு அந்த சிடியில ஒரு கிராஃப். அந்த கிராஃபை பார்த்தா நீங்க ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட ஜோதிடம் சொல்லலாம் என்பதுதான் உண்மை. அவ்வளவு அற்புதமா அந்த தகடையும் தாயத்தையும் உருவாக்கி இருக்கார். அந்த தகடுக்கு உண்மையாலுமே பவர் இருக்கு, மந்திர பவர், அதாவது ஜோதிட பவர். அந்த தகடை உருவாக்கிய மந்திரவாதி அப்படின்னா நம்ம ஐயா தான். ஆகவே இப்படிலாம் நிறைய பேச வச்சிருக்கேன், இருந்தாலும் ஐயா அல்ல குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பயிற்சி முடிக்கிறது பெருசு இல்லைங்கய்யா. பயிற்சி முடிஞ்ச உடனே இந்த தகடத்தையும் தாயத்தையும் வாங்கிட்டு போய் நீங்க அற்புதமா தொழில் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறி ஐயாவுக்கு இன்னொரு முறை வணக்கத்தை கூறி, இமை என்பது எப்படி கண்ணை சார்ந்து இருக்கிறதோ ஜோதிடத்தில் நான் எப்பொழுதும் உன்னை சார்ந்து இருப்பேன் என்று கூறி, ஐயா தேவராஜாயவர்களை ஐ லைக் யூ, ஐ லவ் யூ என்று கூறி உரை முடித்து விரைவில் நன்றி வணக்கம். திரு ஜெயராமன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். இருந்தாலும் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் 5 நிமிடம் தான் நேரம் ஒதுக்கி இருக்கிறோம், நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறதுனால ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் டைம் பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து ஜோராக அவர் கைத்தட்டுங்க, அவர் புரிஞ்சுக்குவார். அதாவது அவர் நினச்ச ரைட் நம்ம பேச்சு முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா பேசுகிற ஜோதிடர்கள் வந்து சார் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம், பெல் அடிக்கிறோம், அதை மீறி அவங்க ஆர்வம் பேசிடணுங்கிறது, அதனால் உங்கள் கையில் கொடுத்துட்றோம், நீங்கள் பார்த்து செய்யுங்க. திரு பாண்டியன் ஐயா அவர்கள் நல்லாசிரியர் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். திருச்சி ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அடுத்தபடியாக நம்முடைய அகில இந்திய உயர்கணித சார ஜோதிட சங்கத்தின் சார்பாக தொழிலதிபர் இயற்பியல் துறை பேராசிரியர் திரு காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக அன்னதான வள்ளல் என்ற பட்டத்தினை வழங்கி அவருக்கு விருதும் நினைவு பரிசும் அளிக்க இருக்கிறார்கள். அன்னதான வள்ளல் என்ற விருதினை உயர் திரு தொழிலதிபர் திரு காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு சார ஜோதிடர்கள் சங்கத்தின் சார்பாக விருதும் நினைவு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும்
அண்ணாதார் அடியாதமை அமது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உலகர் முன் வருகை என உரைப்பர் திருச்சிட்டம்பரம். சால்வை அணித்து மரியாதை செய்விக்கப்படுகிறது. அன்னதான வள்ளல் திரு காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்முடைய சாரா ஜோதிடர்கள் சங்கத்தினுடைய தலைவர், ஒரு சங்கம் இருந்தால் அதுக்கு தலைவர் இருந்தால் தான் அந்த சங்கம் ஒழுங்காக செயல்படும். அப்படிப்பட்ட வகையிலே இந்த சங்கத்தின் தலைவராக இருந்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் அனைவரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்லக்கூடிய நம்முடைய சாரா ஜோதிட சங்கத்தினுடைய தலைவர் திரு பி எஸ் சுதர்சன் ஐயா அவர்களுக்கு சாரா ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஜோதிட பீஷ்மர் என்கின்ற விருதினை வழங்கி மரியாதை செய்விக்கப்படுகிறது. சாரா ஜோதிட சங்க தலைவர் திரு பி எஸ் சுதர்சன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட பீஷ்மர் என்ற விருதினையும் பட்டத்தினையும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சாரா ஜோதிட சங்க நிறுவனர் தேவராஜ் ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். சாரா ஜோதிட பீஷ்மர் திரு சங்க தலைவர் பி எஸ் சுதர்சன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த 10ஆம் ஆண்டு மாநாட்டிலே 10 ஜோதிட அறிஞர்களுக்கு ஜோதிஷ ஆச்சாரியா என்கின்ற விருதினை பெறுகிறார்கள். அவர்களுக்கு ஜோதிட ஆச்சாரியா என்ற விருதினை அளித்து மரியாதை செய்விக்கப்படுகிறது. முதலாவதாக மரியாதை செய்விக்கப்படுகிறது. மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தை சார்ந்த திரு தெய்வ சிகாமணி ஐயா அவர்களுக்கு ஜோதிட ஆச்சாரியா திரு தெய்வ சிகாமணி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுபடியாக சென்னையை சேர்ந்த திருமதி ராஜலட்சுமி அம்மா ஜோதிட ஆச்சாரியா திருமதி ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஜோதிட ஆச்சாரியா திருமதி ஏ ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு அடுத்தபடியாக சென்னையை சார்ந்த திரு சி குமரகுரு அவர்களுக்கு ஜோதிஷ ஆச்சாரியா சி குமரகுரு அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தை சார்ந்த திரு எஸ் அண்ணாமலை ஜோதிஷ ஆச்சாரியா திரு எஸ் அண்ணாமலை அவர்களுக்கு சின்ப சிகரங்கள் என்கின்ற நூலை எழுதிய காஞ்சிபுரத்தை சார்ந்த திரு எஸ் அண்ணாமலை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு ஆர் சி ராஜேஸ்வரன் கீழ்கட்டளை அடுத்தபடியாக பரிசு வழங்கப்படுகிறது. வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி. திரு அண்ணாமலை திரு ராஜேஸ்வரன் அப்படிங்கிற பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இவங்க தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கைட்லைன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
வாட்ஸ்அப் குழுவினுடைய ஆசிரியர்னு சொல்லலாம். இவங்களை அடுத்தபடியாக ரங்கராஜன், வி ஆர் ரங்கராஜன் அவர்களுக்கு ஜோதிஷ ஆச்சாரியா திரு வி ஆர் ரங்கராஜன். திரு சென்னை வி ஆர் ரங்கராஜன் ஜோதிஷ ஆச்சாரியா திரு வி ஆர் ரங்கராஜன் அவர்களுக்கு மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக திருச்சியை சார்ந்த ஜோதிஷ ஆச்சார் திருச்சியிலே பெற சார ஜோதிட மாணவர்களை உருவாக்கிய ஜோதிஷ ஆச்சாரியா திரு ஏ பி ஆறுமுகம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. டி வெங்கடேச குருக்களுக்கு ஜோதிட ஆச்சாரியா விருது வழங்குறாங்க. ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் சாரை பத்தி ஒரு வாழ்த்து ஒண்ணு எழுதிருக்காங்க, அதை சார் படிக்கிறாங்க. சார ஜோதிடத்தை நல்ல பாங்குடன் வளர்த்து மாணவர்கள் கூட்டம் அளித்த திரு ஏ தேவராஜ் அவர்களுக்கு இந்த பத்தாண்டு சாதனையை முன்னிட்டு அவருக்கு ஜோதிட சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை இந்த சார ஜோதிட அகில இந்திய சார ஜோதிட சங்கம் வருகின்றது. இந்த பட்டத்தை வழங்கும் பட்சத்தில் திருச்சியை சேர்ந்த திரு செந்தில் அவர்கள் அவருக்கு ஒரு பாராட்டு பத்திரமும் எழுதி அமைக்கின்றார், அதை தங்களுக்கு வாசித்திருக்கின்றேன். அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமே, ஆர்வத்தோடு வரும் ஆர்வலின் அட்சய பாத்திரமே, இயல்பான இன்முகத்துடன் எல்லாரது மனக்கணம் இருக்கும் அட்சய பாத்திரமே, ஈகை மற்றும் ஈர்ப்புடன் செயல்படும் அட்சய பாத்திரமே, உண்மையான உள்ளன்போடு உறவாடும் அட்சய பாத்திரமே, ஊக்கமுள்ள அன்பர்களுக்கு வழிகாட்டும் அட்சய பாத்திரமே, என்றென்றும் எல்லோர் மனத்திலும் இடம் பிடிக்கும் அட்சய பாத்திரமே, ஏற்ற விதிகளை ஏற்கும் வண்ணம் அட்சய பாத்திரமே, ஐயமின்றி புரியும் ஐயமின்றி புரிய வைக்கும் அட்சய பாத்திரமே, ஒவ்வொரு சொல்லும் அறம் புறம் என்று புரிய வைக்கும் அட்சய பாத்திரமே, ஓர் ஆயிரம் காலங்களை ஓய்வின்றி உருவாக்கும் அட்சய பாத்திரமே, பசுமை புரட்சி போல ஜோதிட புரட்சி செய்யும் அட்சய பாத்திரமே, நவீன காலத்துக்கு ஏற்ப காரங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரமே, சூப்பர் கம்ப்யூட்டர் போல் சூப்பர் ஜோதிடர்களை உருவாக்கும் அட்சய பாத்திரமே, நிலையான பாவங்கள் நீடித்து நிற்கும் அட்சய பாத்திரமே, நீங்காத ஜோதிட சிந்தனை கொண்ட அட்சய பாத்திரமே, சார் அஜோதிடர்கள் மனதை அள்ளும் அட்சய பாத்திரமே, நல்லாசிரி என்ற அன்போடு அழைக்கப்படும் அட்சய பாத்திரமே, ஜோதிட சுட்சமத்தை ஆளும் தன்மையில் பன்முகம் கொண்ட அட்சய பாத்திரமே, சார ஜோதி சங்கரத்தை தீர்மானிக்கும் அட்சய பாத்திரமே, ஆக ஜோதிடம் ஜோதிடர்கள் சங்கம் என மும்மூர்த்திகளாக இருக்கின்ற அட்சய பாத்திரமே, சார ஜோதி வளர்ச்சிக்கான சக்கரவர்த்தியான அட்சய பாத்திரமே, சார ஜோதி அட்சய பாத்திரை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த பத்தாண்டு முதல் நமது நல்லாசிரியர் அவர்களுக்கு சார ஜோதி சக்கரவர்த்தி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கி கௌரவித்து சார ஜோதி சக்கரவர்த்தி வாழ்க வளர்க வளமுடன் நாளும் வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இங்க காபி இடைவெளி காபி அவங்க இருக்கிற இடத்தையே கொண்டு வந்து தருவோம், நீங்க களைய வேண்டாம், அமர்ந்த இடத்திலே இருந்து நிகழ்ச்சியை காணுங்கள்,
உங்களுக்கு அமர்ந்த இடத்திலே உங்களுக்கு காபி கொடுக்கப்படும். ஆகவே நண்பர்கள் காபி இருக்க இடத்தை நாடி செல்ல வேண்டாம், உங்களை நாடி காபி வந்து. ஜோதிட ஆச்சாரியா திரு காஞ்சிபுரம் துரைக்குமார விலன்னையா அவர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்முடைய குருநாதர் திரு ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுடைய தாயினே பாராட்டக்கூடிய ஜோதிட துறையிலே ஒரு புதிய சகாப்தத்தை ஒரு புரட்சியை ஏற்படுத்திய திரு தேவராஜ் ஐயா அவர்களுடைய தாய் தந்தையரை இங்கு மேடையிலே நம்முடைய சங்கத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுடைய தாய் தந்தையர்கள் உறுதுணையாக மூல காரணமாக இருக்கின்ற குருநாதருடைய தாய் தந்தையர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. இவர்கள் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல குருநாதர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. அடுத்தபடியாக நம்முடைய ஜோதிட நல்லாசிரியர் ஜோதிட சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டத்தை அளித்து சங்கத்தின் சார்பாக சங்கத்தினுடைய ஆசிரியருடைய மாணவர்கள் சார்பாக திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு ஜோதிட சக்கரவர்த்தி என்கின்ற பட்டத்தினை அளித்து அவருக்கு சால்வை அணிவித்து முடிசூட்டப்படுகிறது. சக்கரவர்த்தினா முடிசூடணும், முடிசூட்டப்படுகிறது. திருச்சி திரு வி செந்தில் அவர்கள் சார்பாக சால்வை அணிவித்து கிரீடம் அணிவித்து ஜோதிட சக்கரவர்த்தி என்கின்ற பட்டத்தை அளித்து குருநாதருக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. எல்லாரும் நல்ல கை தட்டலாம். நம்முடைய மூல குருநாதருக்கு சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை கொடுக்கிறோம். எல்லாரும் நல்ல கை தட்டலாம். அடுத்த இணையதளம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் எல்லாருடைய வளர்ச்சிக்கும். அந்த வகையில் நம்முடைய குருநாதருடைய இணையதளத்தையும் அதுபோல நம்முடைய சங்கத்தில் இருக்கின்ற பல ஜோதிட அன்பர்களுக்கு இணையதளத்தை வடிவமைத்து கொடுத்த இணையதளம் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட்டை தனி வெப்சைட் வடிவமைத்து கொடுத்த திரு கே எஸ் ராஜகுரு அவர்களுக்கு இணையதள வித்தகர் என்கின்ற பட்டத்தினை அளித்து கௌரவிக்கப்படுகிறது. திரு தேவராஜ் ஐயா அவர்களுடைய வெப்சைட்டை வடிவமைத்து கொடுத்தவரும் பல ஜோதிடர்களுக்கு வெப்சைட் வடிவமைத்து கொடுத்தவருமான திரு கே எஸ் ராஜகுரு அவர்களுக்கு இணையதள வித்தகர் என்கின்ற விருதினை அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மாசிமலையா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். திரு மாசிமலை பல ஜோதிட அறிஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மாநாடு நடைபெறுவதற்கு பல வகையிலும் உடல் ஒத்துழைப்பு, பொருள் உதவி, நிதி உதவி போன்ற அனைத்து விதமான உதவிகளையும் அளித்து மாநாடு சிறப்பாக நடைபெற உதவிய அன்பர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. முதன்மையாக நம்முடைய தேவசார ஜோதிட சங்கம் என்கின்ற சங்கத்தை நிறுவி கொங்கு தேசத்திலே கோலோய்ச்சி வருகின்ற திரு வளர்ராஜன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினருக்கான நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திருப்பூர் வளர்ராஜன் ஐயா அவர்களுக்கு ருத்ரா ஜோதி பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படும்.
காபி அவங்கவுங்க இடத்துக்கு வரும் சார். காஃபி வந்து அவங்கவுங்க இடத்துக்கே வரும், யாரும் எழுந்து போக வேண்டாம். தயவு செய்து யாரும் எழுந்து போக வேண்டாம், உங்க இடத்துக்கே காஃபி வரும். உங்களுக்கு சிரமம் வேண்டாம், உங்க இடத்துக்கே வரும். அடுத்தபடியாக மாநாட்டு சிறப்பு விருந்தினருக்காக திரு ஆர் ருத்ரா ஜெயராமன் அவர்களுக்கு மாநாட்டு சிறப்பு விருந்தினருக்கான நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சாரஜோதிட கருத்துக்களை கேள்வி பதில் வடிவிலே இரண்டு தொகுப்புகளாக புத்தகம் எழுதி, அதாவது கேள்வி பதிலாக இருந்தால் நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஒன்று படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கருத்தை மட்டும் பார்க்கணும்னா அந்த கொஸ்டின் எடுத்து அந்த ஆன்சரை பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட வகையிலே சாரஜோதிடத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கேள்வி பதில் வடிவிலே நூல் எழுதியுள்ள திரு ஆர் ஜெயபாலன் ஐயா அவர்களுக்கு கேள்வி பதில் நூல் எழுதியதற்காக, இந்த 10ஆம் ஆண்டு மாநாட்டிலே சிறப்பு நூல் எழுதியதற்காக சிறந்த நூல் ஆசிரியர், சாரஜோதிட நூல் ஆசிரியருக்கான விருது திரு ஆர் ஜெயபாலன் ஐயா அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த மாநாட்டினுடைய நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக 10ஆம் ஆண்டு சாரஜோதிட மாநாட்டு நினைவு பரிசு திரு என் கிருஷ்ணன் அவர்களுக்கு, சங்கத்தின் பொருளாளர் திரு என் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பொருளாளர் திரு என் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக திரு டி ரமேஷ் குருக்கள், துணைத் தலைவர், சங்கத்தின் துணைத் தலைவர் திரு டி ரமேஷ் குருக்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு ரமேஷ் குருக்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சங்கத்தினுடைய துணை செயலாளர் திரு சி கோபண்ணா அவர்களுக்கு 10ஆம் ஆண்டு சாரதூதிர மாநாட்டிற்காக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக துணை செயலாளர், சங்கத்தின் துணை செயலாளர் திரு பி ஏ முத்துசாமி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சங்கத்தின் துணை செயலாளர் திரு பி ஏ முத்துசாமி ஐயா, காரைக்குடி, திரு பி ஏ முத்துசாமி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிவகங்கை ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு ஆர்காடு ராம்குமார் அவர்கள் திரு கோபண்ணா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். அடுத்தபடியாக சங்கத்தினுடைய செயலாளர் ஜோதிஷ ஆச்சாரியா திரு எம் ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கு
அடுத்தபடியாக சங்கத்தின் துணை செயலாளர் திரு வி கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திரு வி கல்யாண சுந்தரம் ஐயா, சென்னை திரு வி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சங்கத்தின் துணை செயலாளர் திருக்கழுக்குன்றத்தை சார்ந்த திரு எம் பாண்டியன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற இலக்கணத்துக்கு வழியாக இன்று ஜோதிட 3000 ஜோதிடர்கள் ஆக்கிய பெருமையை இந்த தமிழ் மாநிலத்திலே நமது உருவாகிய அடுத்தபடியாக சங்கத்தின் துணை செயற்குழு உறுப்பினர் கடலூரை சார்ந்த திரு எம் கார்த்திகேயன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கடலூரை சார்ந்த செயற்குழு நம்முடைய சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு எம் கார்த்திகேயன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க திரு கண்ணல் கே பி சின்னத்தை அவர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கடலூரை சார்ந்த திரு எம் கார்த்திகேயன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பினர் திரு கே தாமரைக்கண்ணன், சென்னை அம்பத்தூர் திரு கே தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இவர் ஒரு இயற்கை மருத்துவர், மருத்துவர்கள்லாம் ஜோதிடம் படித்தா ரொம்ப நல்லது, அந்த வகையில் வந்து சிறப்பான முறையிலே ஜோதிடத்தோடு இணைந்து மருத்துவ சேவை செய்து வருகிறார் செயற்குழு உறுப்பினர் அம்பத்தூரை சார்ந்த திரு தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு, இயற்கை மருத்துவர் திரு கே தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தாமரைக்கண்ணன். அடுத்தபடியாக துணை செயலாளர் திரு ஏ செந்தில்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சென்னை கொளத்தூர் திரு ஏ செந்தில்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு ஏ சரவணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. செயற்குழு உறுப்பினர் திரு ஏ சரவணன். திரு சரவணன் அவர்களுக்கு சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு சரவணன் அவர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. காட்டுப்பாக்கம் திரு ஏ சரவணன். வந்திருக்கக்கூடிய திரு கே சொக்கலிங்கம் அவர்களுக்கு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் ஆசிரியருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். அதற்கு அடுத்தபடியாக சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக காட்டுப்பாக்கத்தை சார்ந்த திரு ஏ சரவணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு பி நாவலன், திரு பி நாவலன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நாவலன் சார் மேடைக்கு வரும். அடுத்தபடியாக காட்டுப்பாக்கம் திரு ஏ சரவணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக செயற்குழு உறுப்பினர் திரு பி நாவலன்,
திரு பி நாவலன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. திரு வீரராகவன் மேடைக்கு வரவும். திரு வீரராகவன், ஃபேஸ்புக் குரூப்பில் நிறைய தகவல்களை சிறு சிறு குறிப்புகளாக நமக்கு வந்து இமேஜ் வடிவில் கொடுத்துட்ருக்கிறவர் திரு டி வீரராகவன். அந்த குறிப்புகள்லாம் படித்தாலே நீங்கள் பாதி ஜோதிடராயிடலாம். அவ்வளோ குறிப்புகளை மெனக்கட்டு உங்களுக்கு இமேஜ் வடிவில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு திரு டி வீரராகவன். திரு டி வீரராகவன். அடுத்தபடியாக திரு ஏ சாமிநாதன். திரு ஏ சாமிநாதன், சாமிநாதன் ஐயா. திரு அடுத்து அன்புலி. அன்புலி அவர்கள் மடிக்க வருவோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மங்கையர்கரசி, திருமதி மங்கையர்கரசி மடிக்க வருவோம். மடிக்க வரவும். வரவும் திரு எஸ் உதயகுமார் அவர்கள் மேடைக்கு வரவும். திரு பி வெங்கடேசன் அவர்கள் மேடைக்கு வரவும். திரு ஏ சாமிநாதன், திரு எஸ் உதயகுமார், திரு பி வெங்கடேசன், திரு சி மணி அவர்கள் மேடைக்கு வந்து நச்சாரியா ஜோதிட நல்லாசிரியர் திரு வளர்ராஜன் ஐயா அவர்களுக்கு சங்க செயலாளர்கள் உறுப்பினர்கள் சார்பாக திரு வளர்ராஜன் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்விக்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த தேவசார ஜோதிடர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாக சங்கத்தினுடைய நிறுவனர் ஜோதிட நல்லாசிரியர் திரு வளர்ராஜன் ஐயா அவர்களுக்கு திருப்பூர் மாவட்ட தேவசார ஜோதிடர்கள் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர் வளர்ராஜன் ஐயா அவர்களுக்கு தேவசார ஜோதிடர்கள் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்விக்கப்படுகிறது. திரு சி வேணுகோபால், சென்னையை சார்ந்த திரு சி வேணுகோபால், திரு கோபால் சம்பத் அவர்கள் மேடைக்கு வந்து நினைவு பரிசை பெற்றுக் கொள்ளவும். திரு ஜி சம்பத் அவர்கள் துணைத் தலைவர், சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஜி சம்பத் அவர்கள், சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சி வேணுகோபால் அவர்கள் மேடைக்கு வந்து நினைவு பரிசை பெற்றுக் கொள்ளவும். பத்தாம் ஆண்டு சார ஜோதிட மாநாட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து யார் சார்? திரு ஜி சம்பத் அவர்கள், சென்னை சார்ந்த சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஜி சம்பத் அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்றுக் கொள்ளவும், நினைவு பரிசை பெற்றுக் கொள்ளவும். திரு கே வளராஜன் ஐயா அவருடைய மாணவர்கள் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்விக்கிறார்கள். திரு வி ஆர் ரங்கராஜன் ஐயா அவர்களுக்கு ஜோதிஷ ஆச்சாரியா என்கின்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக
உயர்கணித சார ஜோதிட முறையில் நவரத்தனங்களை பயன்படுத்தும் முறை, நவரத்தனங்கள் அணிவது என்பது பற்றி உரை நிகழ்த்திருக்கின்றார்.